என்னங்க என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்களே. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. வந்ததா பாருங்களே. வரேன் வரேன். அப்படி யாருதான் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கங்க. யாரோ வராதவங்க வந்திருக்காங்க நினைச்சேன், ஆனா வரக்கூடாதவங்க வந்திருக்காங்க. என்னங்க அது? அவர் எங்க அண்ணன். அண்ணனா? ஒரு கொலையாளிய விருந்தாளியா வரவேற்கிறத இந்த வீட்டுல தாண்டி பாக்குறேன். விருந்தாளியா? யாருப்பா அந்த விருந்தாளி? விருந்தாளி இல்லம்மா, உன் தலையில இருந்த பூவை பறிச்சு என் அப்பா படத்துக்கு போட வச்ச கொலகாரன் இவளோட அண்ணன். என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குன பாவி இவன் தானா? அறியாத வயசுல தெரியாம உங்க புருஷனை சாகடிச்சதுக்காக நான் தினமும் தெரிஞ்சே செத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நாங்களா? என் புருஷனை கொலை பண்ண கொலகார மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். வெளியே போடா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணன் பாவம். பாவம் தாண்டி, பாவம் தான். இவன் செஞ்ச பாவம் என் கழுத்துல இருந்த தாலி இறங்கிடுச்சு. என் புள்ள செஞ்ச பாவம் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நான் செஞ்ச பாவம் நீ எனக்கு மருமகளா வந்து தொலைஞ்சிட்ட. என்ற மேல இருக்கிற கோபத்தை ஆத்திரத்தையும் தயவு செஞ்சு என் தங்கச்சி கட்டாதீங்கம்மா. காட்டுனா என்னடா செய்வே? என்னைய கொண்டுடுவியா? கொள்றா பாப்போம், கொள்றா. என் தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். ஆனா என் தங்கச்சி மட்டும் கொடுமைப்படுத்தாதீங்க. இவ சந்தோஷமா இருக்கணும்னா, எப்பவும் எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னா, எந்த சூழ்நிலையிலையும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இவளை பார்க்க கூடாது. மீறி பார்த்த உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழ மாட்டா. இவ்வளவு சொல்லியோ நின்னுகிட்டு இருக்கானே, உன் அண்ணனுக்கு ரோஷமே கிடையாதா? என்ன இது சொந்த பந்தம் என்றும் இது துன்பம் துன்பம் இவர்கள் நடத்தும் கொடுமை கொடுமை தாங்கவில்லை இந்த நெஞ்சம். என்ன இது சொந்த பந்தம் என்றும் இது துன்பம் துன்பம். நீயா? நான் தான். ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சுந்தரி, மனசு சரியில்லை, அதான் இங்க நின்ட்டேன். ஏயா, ஒரு நிமிஷமாவது நீ உன் தங்கச்சிய மறந்திருக்க மாட்டியா? ஒரு நிமிஷம் என்ற தங்கச்சி நான் மறந்தன்னா நான் மூச்சு விட மறந்ததா அர்த்தம். இது பாரியா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்குன்னு போயிட்டா பாதி சொந்தத்தை மறந்துடுவா, புள்ள குட்டி நாயிட்டா மீதி சொந்தத்தையும் மறந்துடுவா. அப்படி தயா ஓன் தங்கச்சியோ? தபா சுந்தரி, நீ என் கூட வரப்போற சொந்தம், ஆனா என்ற தங்கச்சி என் கூட பிறந்த சொந்தம். பாவம், அவ அண்ணன்னு பாப்பாளா இல்ல கட்டின புருஷன் பாப்பாளா? எங்க பாசம் எந்த அளவுக்கு ஒசந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு என்ற தங்கச்சியை மட்டும் எதுவும் பேசாத. சரியா, உன் தங்கச்சி பத்தி நான் எதுவும் பேசல, ஒண்ணு மட்டும் சொல்றேன். தங்கச்சிக்காக நீ இருக்க, உன்னை நம்பித்தா நான் இருக்க, அத மட்டும் மறந்துடாத சுந்தரி. அந்த லட்சணமா இருக்குதுல்ல. ஏய், வந்து ஊத்திக்கிட்டு போப்பா. ஐயா சாமி, என்ன விட்டுருங்க. என்னடா இது, நாட்டுல அநியாயமா இருக்குது. குடிச்சிட்டு போனா அவன் கும்பிட்டு போறான். டேய், உங்க வசதிக்கு தான் சந்தைக்குள்ள கடையே போட்டுருக்க. ஏண்டா இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? அட, அவன் கிடக்குறான். வியாபாரம் எல்லாம் அமோகமா. அண்ணே, டேய், இவ எதுக்குடா இங்க வந்திருக்கான்? டேய் அண்ணே, இது எச்சி சாராயன் தானே? ஆமா அண்ணே. குடுறா அவனுக்கு. Thank you.
இந்த அடி. வேணாம் தம்பி, முதலும் கடைசியமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பு தண்டா பண்றத இன்னையோட நிறுத்தி போ. இது ஏன் சந்தை? இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன், அத கேட்க நீ யாரா அனாத நாயே? நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினைப்பேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்கறவன் அண்ணன் கிடையாது, தட்டி கேட்கறவன் தான் உண்மையான அண்ணன். ஐயம்பேரை காப்பாத்துறக்கா சொல்றேன், பத்து என்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு காலி பண்ற. டேய், எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன், அதே பத்த நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு, ஓடி போயிரு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது டேய், அவன் அடிச்சு மிதிக்கடா. என்னடா குதிக்கிற? ஒரு பொது இடத்துல எதுக்காக இப்படி ரவுடி தனம் பண்ற? சந்தையில சாராய வித்து அத்துமீறி பேசினாங்க, அதுக்காக அடிச்சேன். என்னது என்னது, இங்க சாராய வித்தாங்களா? இன்ஸ்பெக்டர் சார் உன் மச்சாங்கிறதுக்காக நீ எது சொன்னாலும் நம்பிக்கை வரும் நினைக்கிறியா? டேய், இந்த சந்தையில சாராய வித்து யாராவது குடிச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ஒரு பயலாவது வாய திறந்தானா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த சந்தை பொறுப்பு எங்கிட்ட வந்துருச்சுங்கிற பொறாம அதுதான் உள்ள பூந்து என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காரு. ஏப்பா வேலா, இந்த பொறுப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேனே. இப்படி அசிங்கம் பண்ணிட்டியப்பா. மாணிக்கம், பதவியும் பொறுப்பும் தானா வர்றது, தட்டி பறிக்கிறதல்ல. ஒன்றகிட்ட என்ன பேச்சு மாப்ள? நான் ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் செல்வம், மன்னிச்சுக்குங்க இன்ஸ்பெக்டர். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இல்ல, நான் சொல்றேன், நீ பேசாத.
நீ கலாட்டா பண்ணதை என் கண்ணால நானே பார்த்தேன். நீயா ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல நானே எடுத்துட்டு போகட்டுமா? உங்களுக்கு ஏனுங்க வேணும் சிரமம்? உங்களை ஏமாத்துறவங்களா நம்புறீங்க, ஆனா நான் உங்களை மதிக்கிறேன். அதாவது சட்டத்தை. வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மச்சான் உறவு பார்த்து பாதிலேயே இறக்கி விட்டு போயிடாதீங்க. நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்ல. ஒரு தொல்லை விட்டுதுரா சார். அண்ணே தண்ணி குடிக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டார்ல, அப்புறம் என்ன தண்ணி சாராயத்தை குடுறா? அவர் இருக்காரா? அம்மா நீங்களா? ஐயா வெளியே போயிருக்காரு. அப்ப எங்க அண்ணே? லாக்அப்ல இருக்காரு. அம்மா என்ன? ஐயா பர்மிஷன் இல்லாம. எனக்கு தெரியும் அண்ணா. அம்மணி நீ இங்க வந்த? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பார்க்கப்படான்னு உன்னை வீட்டுக்கார சொல்லிக்காரல்ல. நீ இப்ப இங்க வந்து தெரிஞ்சா கோவப்படுவார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அம்மணி. நீங்க தான் என்ன வந்து பார்க்க கூடாது, ஆனா நான் வந்து உங்களை பார்க்க